உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழுத்து விடுகின்றாய். அதனால் பலனை அடைய முடிவதில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன். அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகின்றது. இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது. கீழே இறக்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகின்றாய். நீ கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகின்றேன். உனது இரக்கமுள்ள குணம், பிறருக்கு உதவ வேண்டும் எனும் உன்னத மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம், இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தருகின்றார் என்று நினைக்கின்றாய். உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகின்றார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயம் அல்ல. காலகாலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதைதான். நான் உன்னிடம் பிராயச்சித்தியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமேது? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுக்கின்றேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை தருகின்றேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கின்றது. நீ இந்த நேரம் வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு கொடுத்தேன். இதோ இருள் நீக்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. நான் உன்னோடு உன் கூடவே இருக்கின்றேன். எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான். ஆனால் எண்ணங்கள்தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே. உன் எண்ணங்களை நேர்மறையில் கொண்டு வா, எல்லாம் சரியாகும். எதிர்மறையை தகர்த்துவிடு, உன் வாழ்க்கை என் பொறுப்பு. உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை காத்து ரட்சிப்பேன். ஓம் சாய்ராம்.